ஹே கைஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டியூப் 390 டிஎஃப்டி டிஸ்பிளே. ஸோ 2017 இந்த வண்டி வந்தப்போ ரொம்ப பாப்புலராக பேசப்பட்டது என்னென்னா இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே தான். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இன்றைக்கி இதை பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக ஃபோன் மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து டச் ஸ்க்ரீன் கிடையாது. ஸோ இதோடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப் டவுன் பேக்கு இது செட்டு. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபோனில் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். ஸோ இதை எடுத்தோடனே ஃபஸ்ட் நம்ம பார்க்குற பட்டன் அப் பட்டன். அப் பட்டன் என்ன பார்க்குறீங்கன்னா இது குவிக் செலக்டர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்து குவிக் செலக்டர் 1, இது 2 ஆக்சுவலாக. ஸோ அதோட ஆப்ஷன்ஸ் நான் உள்ளே காமிக்கிறேன். ஸோ குவிக் செலக்டர் 1 வந்து ட்ரிப் 1 இருக்குது. ஸோ நீங்கள் டவுன் பட்டன் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ட்ரிப் 2 அதோட டீட்டெயில்ஸ் வரும். ஸோ நார்மலாக இந்த டிஸ்பிளேல என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் ட்ரிப் ஒன் டைம் டேட்டு பேட்டரியோடைய இது. இதில் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் கூட ஃபீச்சர்ஸ் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னொன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ டைம் இருக்கும். ஸோ இது வந்து ஃபியூல் ரேஞ்ச் எவ்வளோ ஃபியூல் இருக்குது அப்படின்றது ரேஞ்ச். இது வந்து டெம்பரேச்சர், வண்டி வந்து ஆக்சுவலாக வந்து இது உங்களுக்கு இந்த ரேடியேட்டர் டைப் பண்ணுறதுனால எவ்வளோ ஹீட் ஆகுது அப்படின்றது வந்து இங்கே காமிக்கும். ஸோ ஃபுல்லாக ஹீட் ஆயிடுச்சுன்னா வண்டி ஆஃப் ஆகிடும். அது வந்து மோஸ்ட்லி வந்து என் டு என் டிராஃபிக்கில் தான் இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ரொம்ப சிட்டிக்குள்ளே இந்த வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பயங்கரமான ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது இதில். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இது அகைன் சிசி அதிகம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர்ஸ். ஸோ இதில் தான் வந்து உங்களுக்கு வந்து 1, 2, 3, 4 அந்த ஷிஃப்டிங் இதெல்லாமே கியர் எல்லாமே காமிக்கும். ஸோ அண்ட் உங்களுக்கு கிலோமீட்டர் ஸ்பீட் காமிக்கிறது, என்ன ஓடோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குது வெஹிக்கிள் அப்படின்றது வந்து இந்த ஃப்ரண்ட் டிஸ்பிளேல பார்த்துடலாம். ஸோ ஏபிஎஸ் எப்பவுமே இப்போ ஆனில் தான் இருக்குது. ஸோ இந்த பட்டன்ஸ் என்னென்னு பார்ப்போம். செட் அப்படின்றத கொடுத்தோன்னா நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வருது. இதில் பார்த்தீங்கன்னா கேடிஎம் மைரைடு அப்படின்ற ஆப்ஷன்லேருந்து இருக்குது. ஸோ கேடிஎம் மைரைடுக்குள்ளே போனோன்னா ஆடியோ. ஸோ இதை வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபோனில் கனெக்ட் பண்ணி நம்ம மியூசிக் ப்ளே பண்ணுறது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரிங். ஸோ வந்து உங்களுக்கு ப்ளூடூத்தில் வந்து இந்த ஃபோனை எப்படி இந்த டிவைஸ் எப்படி பேர் பண்ணுறது அப்படின்றது வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நிறைய ஃபோனில் வந்து சூட் ஆகலை, என்னோடய ஃபோன்லையும் எடுக்கல, ஆனால் ஒரு சில ஃபோனில் வந்து இது வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ வந்து இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்ஃபோ இருக்குது, ட்ரிப் 1, ட்ரிப் 2, வார்னிங் லைட்ஸ் அதெல்லாமே இருக்குது. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மோட்டர் சைக்கிள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆப்ஷன் இது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ்ஸை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 2016 மாடல் வரைக்கும் கிடையாது, இந்த நியூ மாடலில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிஎஸ் வேணால் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ரோடுன்னு கொடுத்தீங்கன்னா 2 ஏபிஎஸ் ஒர்க் ஆகும். சூப்பர் மோட்டோ உங்களுக்கு ட்ரிஃப்ட் பண்ணி ஓட்டுறதுக்காக பேக் ஏபிஎஸ் மட்டும் ஆஃப் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு சிலர் ஏபிஎஸ் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் இருந்தால் போதும், பேக்கில் எனக்கு ஏபிஎஸ் இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஸ்டண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகும். ஸோ நமக்கு எப்போவுமே ரோடு தான். செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரெட்ஸ், குவிக் செலக்டர் 1 நான் சொன்னேன் இல்லைங்களா, குவிக் செலக்டர்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இது ஃபேவரட்ஸ்னால் என்னென்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிஸ்பிளே காமிச்சேன் இல்லைங்களா, அப்போ வந்து அதில் அந்த டைம் அந்த பேட்டரியோட இதெல்லாம் வந்துருந்தீங்களா, அதுதான் அந்த ஃபேவரட்ஸ். அதில் நீங்கள் என்ன வேணுமோ அதில் நம்ம வந்து இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் என்னென்னலாம் வேணுமோ அதில் வந்து இதில் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிங்கன்னா அது வந்து காமிக்கும் ஓடோ, அது எல்லாமே ஃபியூல் ரேஞ்ச் இதெல்லாமே காமிக்கும். ஃபோன் சிக்னல், ஃபோன் பேட்டரி, சப்போஸ் ஃபோன் கனெக்ட் ஆகிருந்ததுன்னு அந்த ஆப்ஷன்ஸ் காமிக்கும். குவிக் செலக்டர் 1 நான் அந்த அப் பட்டன் சொன்னேன் இல்லைங்களா, இது குவிக் செலக்டர் 1 வந்து ட்ரிப்பில் இருக்குது. இது வேணால் நீங்கள் ஆடியோவில் வச்சுக்கலாம், ட்ரிப் 2 ஜென்ரல் இன்ஃபோ ஏதாவது உள்ள வச்சுக்கலாம். ஸோ அகேன் குவிக் செலக்டர் 2 அந்த டவுன் பட்டன். ஸோ இந்த டவுன் பட்டன் இதோடைய ஆப்ஷன், இந்த டவுன் பட்டன் இருக்குங்களா இதோட ஆப்ஷன். ஸோ இதை நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்சஸில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆன் ஆஃப் இருக்குது. உங்களுக்கு ப்ளூடூத் வேணால் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபோன் கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஷிஃப்ட் லைட், ஸோ இதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தது. ஷிஃப்ட் லைட் அப்படின்னா என்ன அப்படின்றது, ஷிஃப்ட் லைட்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணுறீங்க இல்லைங்களா, ஸோ அந்த லைட் வந்து இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ 9000 கிலோமீட்டர் ஆர்பிஎம்ல இருக்குன்னா 9000 வரும்போது அந்த நெக்ஸ்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைட் ரெட் கலரில் எரியும். ஸோ இது வந்து பிளிங்க் ஆகும், அந்த கியர் வந்து பிளிங்க் ஆகும், அந்த அடுத்தடுத்த கியருக்கு பிளிங்க் ஆகும். ஸோ அந்த ஷிஃப்ட் லைட்டோடைய செட்டிங்ஸு இதை வேணும்னா நீங்கள் வந்து 9500 கூட வச்சுக்கலாம். ஆனால் 10,250 வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணியே ஆகணும். 10,000 அதுக்கு மேலே நம்மளால் இது பண்ண முடியாது. அண்ட் ஃப்ளாஷ் லைட்ஸ், லைட் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, இது மேக்ஸிமம் லிமிட், அது வந்து எப்போ ஃப்ளாஷ் ஆகணும் அப்படி ஒரு மாதிரி. இந்த லைட் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எரியும், மினிங்கி மினிங்கி எரியும். ஸோ அது எப்படின்றத வந்து நம்ம அந்த லைட்டோட செட்டிங்ஸ், அதாவது இங்கேருந்து அந்த ரெட் கலரில் இப்படி போயிட்டு வரும் அந்த ஆர்பிஎம், அந்த ஆர்பிஎம்மோடைய லைட்ஸ் இதெல்லாமே. ஸோ அகைன் அதுதான், அது வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஆன் பண்ணிக்கலாம், நான் ஆனில் வச்சுருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டைம் டேட். இன்றைக்கி வந்து 5:10 6/6/2020 இன்றைக்கி டேட்டு. டிஆர்எல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் லைட் செட்டிங்ஸ், அது வந்து வேணும்னா அது பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்க போகிறதில்ல, ஆனால் வேணும்னா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் யூனிட்ஸ் இதுக்குள்ளே போனோம்னா டிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர், ஃபியூல் அது எல்லாமே வந்து உங்களுக்கு காமிக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ். ஸோ என்ன லாங்குவேஜ் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சர்வீஸ் சர்வீஸ் வந்து அடுத்த சர்வீஸ் எப்போ விடணும் அப்படின்றது இருக்கும். இன்னும் 4944 வந்து அடுத்த சர்வீஸ் விடணும். எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ் கேடிஎம் மை ரைட் அவ்வளோ தான், அதுக்குள்ளே போக முடியல. சர்டிஃபிகேஷன்ஸ் அதுக்குள்ளேயும் போக முடியல. ஸோ இதுதான் கைஸ் இந்த ஃபோன் இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேயில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இதை வந்து இந்த பட்டன்ஸ் மூலமாக நம்ம வந்து இந்த 4 பட்டன்ஸ் மூலமாக இதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அதெல்லாம் இங்கே வரும். ஃபியூல் ரேஞ்ச் இன்னொரு 260 கிலோமீட்டர் வெஹிக்கிள் ஓடும். ஒரு ஃபுல் டேங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரும். ஸோ இதுதான் இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேயுடைய என்ன சொல்கிறது, எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்ற ஒரு இது. இதுதான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இஃப் யூ லைக் திஸ் சேனல் யூ கேன் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வெஹிக்கிளை பற்றி. ஸோ என்னோடய ட்ரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் இதை பற்றி எல்லாமே. ஸோ கண்டிப்பாக ஸ்டே டியூன்ட். அப்போ தான் வந்து நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்த அப்டேட்டில் வரும். ஸோ இந்த வெஹிக்கிளை பற்றி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டதையும் நான் வந்து இனிமேல் நான் தெரிஞ்சுக்க போகிறதையும் இதை நான் ஷேர் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட்.